அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்ல, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஆனால் சார்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படிங்கன்னா, நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைச்சது. நான் இது நிறைய கேம்புக்கு போய் நிறைய இதுக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் வந்து எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து என் தம்பி தான் சொன்னார், சிவமூர்த்தி, அவர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும்டா, நம்ம போகலாம் அப்படின்னும் போது எனக்கு லீவ் கிடைக்கிறதெலாம் கஷ்டம், இயர் எண்டு வேறு, சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் லீவெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து வழக்கமாக இருக்க எல்லா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு தியானம் மெடிடேஷனு தீட்சை தரது இது போல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தம்பி சொல்லிவிட்டு யூடியூப் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு ஷேர் பண்ணால் சரவணன் சார் பேசினது, கார் ஓட்டுறது வந்து எனக்கு அந்த பயம் மனசை வச்சு அவர் சொல்லியிருந்தார். கார் ஓட்டுற தைரியம் தானே வேணும், இதெல்லாம் மனசு வேணும் புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நான் பார்த்தேன், தம்பி அதை தான் அனுப்பிச்சிருந்தார். சரி, வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஃபுல்லாக நடந்தது எல்லாமே ஃபிசியாலஜி பேஸ்டும் சைக்காலஜி பேஸ்டுமான கிளாஸ் தான். ஏன்னா இதுதான் நமக்கு தேவையே, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கணும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்மளோட டூலே. நம்ம இப்போ நமக்குள்ள எண்ணம் நல்லா இல்லைன்னா நம்ம சார்கிட்டே சொல்லியிருந்தா நம்ம முகத்திலே காமிச்சிரும், நம்ம ரொம்ப உடம்புல இறுக்கமாக இருக்கும், முகம் கருத்து போகும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும், நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக இருப்பீங்க, அதை விட சந்தோஷமாக இருக்கும், உங்கள் முகம் வந்து பிரைட்டாக இருக்கும், இயல்பாக இருப்பீங்க, அன்றைக்கி ஏதோ புதுசாக அன்றைக்கி டேஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஹாப்பியாக போகும். ஆனால் இந்த மனம் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நமக்கு இதுவரையிலுமே யாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் இது நம்ம எப்போ இங்கே மனித ஜென்மம் எடுத்ததோ அந்த காலத்திலேருந்து அப்பத்திலேருந்தே மனன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மனம் வந்து செம்மையானால் ஜபம் கூட செபிக்க வேணாம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனன்ற விஷயம் நம்ம எண்ணிலேருந்தோ பேசிகிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும். ஆனால் அயல் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மனன்றதே 1990 அந்த சம்திங்குள்ளே தான் வருது. அப்போ தான் சிக்மண்ட் ப்ராய்டெலாம் வந்து அது பிஎட் படித்தவங்க சைக்காலஜி படித்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போ தான் மனன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையெல்லாம் பண்ணி மனம் இப்படி தான் செயல்படுது, இது ஆழ்மனது, இது மேல் மனம், இது உள்மனம், இது எல்லாமே அவங்க மனசை அப்போ தான் பிரிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கையாளறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நடைமுறையில் பகவத் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏன்னா இப்போ நம்ம ட்ரெண்ட் மாறிட்டோம், மறுபடியும் நம்ம அந்த மூச்சை கவனிக்கிறது, மனசை அடக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாது. மறுபடியும் அந்த எண்ணத்தை அடக்கிறதே போராடிக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் நம்ம அதே தவறு செஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை வெளி சூழ்நிலையில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்ற ஒரு விஷயமும் வந்து கடைசி வரலுமே நடக்காது. அதை தான் பகவத் ஐயா வந்து டூல் கொடுத்துட்டாங்க, மனதை கையாளுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துட்டாங்க, திங்கிங் அண்ட் தாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கான்சியஸாக அண்டு டோட்டல் கான்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எழற எண்ணம் என்ன நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வரல நீங்கள் மனசை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் நிறைய பேர் நிறைய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கனால தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம மனசை கையாளும் போது என்ன நினச்சிப்போம், ஸோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்து அதை வருத்தப்பட்டுக்கிட்டே கிடப்போம். அதே இப்போ துன்பமான ஒரு விஷயந்தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அது நம்ம நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் நம்மளை கவலையாகவே ஆக்கிடும். அதுலேருந்து வெளியே வரதே நம்ம பெரிய விஷயமாக இருந்தது. இப்போ அந்த கவலைப்படுற மனமே நமக்கு இல்லாமல் போயிடும். எப்படிங்கன்னா நம்ம எந்த மனம் நமக்கு டூலி எது வந்து திங்கிங் எது வந்து தாட்டு எது இந்த திங்கிங் நம்ம அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே நமக்கு வந்து தேவையான ரொம்ப வருத்தமாக இதுவும் தேவையில்லாத ஒரு நிலைக்கு போய்ட்டு நம்ம புற சூழ்நிலையில் நம்மளோட வேலையை வந்து எப்படி செய்ய இயல்பாக செய்யலாம், சந்தோஷமாக செய்யலாம். புற சூழ்நிலை நம்மளோட வேலையை இதுவாக இருந்துட்டால் எக்கனாமிக்காக நம்ம ஃப்ரீடம் ஆகிடுவோம். மேக்ஸிமம் நம்ம வந்து எங்கே சஃபர் ஆகணுங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம், அங்கே எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து நமக்கு சமநிலையாக இருக்கணும்னா நமக்கு அகத்தில் வந்து நில்லாகணும்,
அகம் வந்து கரெக்டாக இருந்ததுங்கன்னா உங்கள் புறநிலையில் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அதுதான் ஐயாவும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை வாங்குங்க. நேற்று அவர் பதில் சொன்னது எல்லாமே ஆகட்டுமே செய்யட்டுமே அப்படின்னும்போது அதில் அதாவது அது போக்கில் விடுங்க, நீங்களும் இப்போ புறவழக்கை வந்து அது என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குங்க, ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்காதிங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது வந்து நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் சாருங்களை சொல்லி ஆகணும், ஏன்னா நம்ம பல பேர் நிறைய கிளாஸ்க்கு போயிருப்போம், அங்கே வந்து எல்லாருமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் காட்டுவாங்க. ஸோ நான் எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, எனக்கு உங்களை விட ஏதோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் வேறு நான் வேறு அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் சரவண ஐயாவும் சரி ஐயாவும் அவர்களும் சரி அவங்க எல்லாமே நம்ம கூடியே தான் இன்ட்ராக்ட் ஆனாங்க. உங்களுக்கு டவுட்னா வந்து கேளுங்க, உங்கள் டவுட்னா வந்து கேளுங்க, நம்ம கூடியே சாப்பிட்டாங்க, இயல்பான ஒரு நம்ம கூடயே இன்ட்ராக்ட் ஆகினாங்க. அதே மாதிரி பகவத் ஐயாவையும் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பேசுகிறோம், நம்ம கூட ட்ரெக்கிங் வராரு, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கோம், இது மாதிரி ஒரு அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நிஜமாக வந்து எனக்கு எப்பயுமே டிசம்பர்ன்றது வந்து ஸ்பெஷல் டே, ஸ்பெஷலான மந்த்தாக இருக்கும் எனக்கு எப்பயுமே. ஒரு நான் என்ன நினச்சாலும் அன்னைக்கு அந்த மந்த் எனக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இந்த விஷயம் எனக்கு நடக்கலை, ஏன்னா இந்த விஷயம் நான் கார் வாங்கியே ஆகணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் இயற்கையோ என்னவோ ஏதோ ஒரு அற்புதம், உனக்கு அதை விட பெட்டரான ஒரு விஷயம் கிடைக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இது என் தம்பியால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நிஜமா ஏன்னா என்னை பொறுத்தவரையில் மனசு தான், அந்த மனசை நான் தெளிவடைஞ்சிட்டேன். இது வந்து நான் சபைக்காகவோ இன்றைக்கி ரெண்டு கிளாஸில் இவன் என்ன அணைஞ்சிட்டான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஏன்னா நிறைய நான் மனதை மட்டுமே நினச்சி நிறைய விஷயங்கள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு மனது சரியானிருந்தால் எல்லாமே நம்மளோட லைஃபே மாறிடும் அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிய வந்தது. ஏன்னா எங்கள் அண்ணன் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்க, நாங்கள் எங்கே போனாலும் மூணு பேராக தான் இருப்போம். எங்கள் அண்ணன் இன்றைக்கி எங்கள் கூட இல்லை, அவனை விட்டு அவன் இறந்ததுக்கப்புறம் அவன் நினைவை விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி இடத்துக்கெலாம் போனோம். இப்போது அதுலேருந்தும் ஒரு தெளிவு கிடச்சிது, ஐயா அதையும் சொல்லியிருக்காரு, புக்குலேயும் சொல்லியிருக்காரு. இந்த டாக்டருங்க ஃபேமிலி அந்த சின்ன குழந்தைய இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அதே வேதனையில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ அது எல்லாமே தீர்வு கிடச்சிருச்சு, எனக்கு என்ன தேவையோ அது இங்கே கிடச்சிருச்சு. இந்த ஆண்டு எனக்கு சிறப்பான ஆண்டாக அமைஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்த என் தம்பிக்கு நன்றி. அப்புறம் வகுப்பு எடுத்த ஐயா உங்களுக்கு நன்றி, பகவத் ஐயா இந்த அவரோட புரிதலை வந்து எளிமையாக்கி, அதாவது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து ஏன்னா நமக்கு மீடியா அதிகமானதுனால நம்ம வந்து இனி பழபடி மாதிரி ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டோ எங் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸு அதுக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டுலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளே ஞானம் அடையலாம் அப்படின்றது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை புதுமையே இல்லை, ஏற்கனவே இந்த விஷயத்தை மேன்மைப்படுத்திட்டார். அதாவது நமக்கு புரியணும், ஐயா வந்து அடைஞ்ச விஷயம் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்த விதம் வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். அது எங்களுக்காக உருவாக்கி தந்த பகவதி ஐயாவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னை போல பயிற்சி எடுக்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.